தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா. சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் 17வது தேவார தலம் குருமானக்குடி. இத்தலம் புராண காலத்தில் திருக்கண்ணார் கோவில் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணாயிரமுடையார், கண்ணாயிரநாதர், சகசர நேத்ரேஸ்வரர் என்றெல்லாம் அழைக்கப்படும் இத்தலத்து மூலவர் கருவறையில் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். அந்த சிவலிங்கத்தின் பானம் சற்று உயரமாக அமைந்துள்ளது. பெயருக்கேற்ப திருமேனி முழுவதிலும் கண்கள் போன்ற பள்ளங்கள் நிறைய இருப்பதையும் நம்மால் பார்க்க முடியும். இத்தலத்து அன்னையின் திருநாமம் முருகுவளர்கோதை, சுகந்த குந்தலாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். இவர் தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் நின்ற திருக்கோலத்தில் தரிசனம் தருகிறாள். அன்னை சன்னதிக்கு வெளியே மண்டபத்தின் மேற்புறத்தில் 12 ராசிகளுடன் உருவங்களும் உரிய கட்டமைப்பில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் தலமரம் சரக்கொன்றை, தீர்த்தம் இந்திர தீர்த்தம். மூலவரின் மண்டபத்தில் சந்திரசேகரின் திருமேனியும் இங்கு அமைந்துள்ளது. சுவாமிக்கு தீபாராதனை செய்து அடுத்தது அன்னைக்கும் தீபாராதனை செய்த பிறகுதான் திருநீறு, குங்குமம், பிரசாதம் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது இந்த ஆலயத்தின் மரபு. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு ராஜகோபுரம் இல்லை. ஒரு கட்டை கோபுர வாயிலும் 2 பிரகாரங்களுமே உள்ளது. ஆலயத்திற்கு நேர் எதிரில் நான் முன்னர் கூறிய இந்திர தீர்த்தம் மிக விசாலமாக அமைந்துள்ளது. தீர்த்த கரையில் விநாயகர், முருகன் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகளும் உள்ளது. கட்டை கோபுர வாயிலின் முகப்பின் மேல் ரிஷபாரூடர், விநாயகர், வள்ளி தெய்வானை உடனாய சுப்பிரமணியர் ஆகியோரின் திருவுருவங்கள் சுதை வடிவில் வண்ணத்தில் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாயிலை கடந்து உள்ளே சென்றதும் நீண்ட கல் மண்டபம் அமைந்துள்ளது. இங்கிருக்கும் வெளிப்பிரகாரம் மிகவும் விசாலமாக காணப்படுகிறது. 2வது நுழைவு வாயில் வழியே உள்ளே சென்றால் செப்பு கவசமிட்ட கொடிமரம், கொடிமரத்து விநாயகர், நந்தியம்பெருமான், பலிபீடம் ஆகியவற்றை பார்க்கலாம். உள் மண்டபத்தில் கோஷ்ட தட்சணாமூர்த்தியை அடுத்தாற்போல சித்தி விநாயகர் சன்னதி தனி கோவிலாகவே காணப்படுகிறது. பிரகாரத்தில் நால்வர்களுக்கான தனி சன்னதியை கடந்து கன்னி விநாயகரும் வீற்றிருக்கிறார். ஆறுமுக சுவாமி இடத்தில் கஜலட்சுமி சன்னதி இங்கு அமைந்துள்ளது. அதனால் எதிர் மண்டபத்தில் சுப்பிரமணியர் தனி சன்னதியில் வீற்றிருந்து அருள்கிறார். இதே பிரகாரத்தில் பைரவர், சனி பகவான், சந்திரன் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளது. உள் மண்டபத்தின் வலதுபுறம் பள்ளியறையும் அதன் அருகில் அன்னையின் சன்னதியும் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் வரலாறு மிகவும் ரசமானது. மகாபலி என்ற மன்னனை வெல்லுமாறு தேவர்கள் வேண்ட திருமால் வாமன அவதாரம் எடுத்து வந்து குருமான், அதாவது குள்ளமான பிரம்மச்சாரி வடிவில் தோன்றி மகாபலியிடம் சென்று 3 மண் கேட்கிறார். தனது குருவான சுக்கராச்சாரியார் தடுத்தும் கேட்காமல் மகாபலி சக்கரவர்த்தியோ 3 மண் தருவதாக வாக்களித்து விடுகிறார். அதைத் தொடர்ந்து வாமனர் உருவில் வந்த மகாவிஷ்ணு திருவிக்ரம வடிவம் எடுத்து மண்ணை 1 விண்ணை 1 அளந்து முடித்துவிட்டு 3வது இடத்தை கேட்க மகாபலி சக்கரவர்த்தி தன் தலைகுனிய 3வது மகாபலி சக்கரவர்த்தியின் தலை மீது கால் வைக்கிறார் திருவிக்ரமன். சரி, இவ்வாறு குருமான் வடிவில் வந்த திருமால் வழிபட்ட தலம் இந்த திருக்கண்ணார் கோவில். இதனால்தான் இந்த தலத்திற்கு குருமானக்குடி என்ற திருநாமம் ஏற்பட்டிருக்கிறது. இத்தலத்து இறைவனின் திருநாமம் கண்ணாயிரமுடையான் என்று நான் கூறினேன். இந்த கண்ணாயிரமுடையான் என்ற திருநாமம் ஏற்பட்டதற்கும் ஒரு ரசமான வரலாறு உள்ளது. தேவர்களின் தலைவனான இந்திரன் கௌதம முனிவரின் மனைவி அகலிகை மீது ஆசை கொள்கிறான். ஒரு முறை முனிவர் வெளியே சென்ற சமயம் அகலிகையுடன் சந்தோஷமாக இருப்பதற்காக சூழ்ச்சி செய்கிறான். இந்திரன் முனிவரின் வடிவம் எடுத்து அகலிகையை நெருங்குகிறான். இதற்குள் முனிவர் குடிலுக்கு திரும்பி வந்து விடுகிறார். அப்பொழுது இந்திரன் உடனே பூனை வடிவம் எடுத்து அங்கிருந்து ஒளிந்து கொள்கிறான். நடந்தவையற்றையெல்லாம் ஞான கண்ணால் கண்ட முனிவர் கோபம் கொண்டு இந்திரனின் உடல் முழுவதும் 1000 குறிகள் ஏற்படுமாறு சபித்து விடுகிறார். வந்தது தன் கணவன்தானா அல்லது மாற்றானா என்பதை அறியாமல் இருந்த அகலிகையை கல்லாகும்படி சபித்து விடுகிறார் முனிவர். தவறை உணர்ந்த அகலிகை சாப விமோசனம் கேட்க ஸ்ரீராமரின் திருவடி பட்டதும் கல்லாக இருக்கும் நீ மீண்டும் அகலிகையாக மாறிவிடுவாய் என்றும் அருள்கிறார்.
இந்திரன் தனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்திற்கு பரிகாரம் வேண்டி பிரம்மனிடம் சென்று முறையிட, அதற்கு பிரம்மன் சில சிவாலயங்களின் பெயர்களை கூறி அந்த ஆலயங்களுக்கெல்லாம் சென்று சிவபெருமானை வழிபட்டால் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று கூறி அந்த சிவாலயங்களின் பட்டியலை கொடுக்கிறார். அந்த பட்டியலில் குருமானக்குடியும் ஒன்று. அந்த பட்டியலில் இருக்கும் அனைத்து சிவாலயங்களுக்கும் சென்று சிவபெருமானை வணங்கிய இந்திரன் இறுதியாக இந்த குருமானக்குடிக்கு வருகிறான். இந்த ஆலயத்திற்கு எதிரிலே ஒரு தீர்த்தத்தை உருவாக்குகிறான். அதுதான் இன்றைக்கு இந்திர தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த தீர்த்தத்தில் நீராடி இத்தலத்து இறைவனை வழிபட அவனுடைய உடம்பில் இருந்த 1000 குறிகளும் மறைந்து 1000 கண்களாக மாறியது. 1000 குறிகள் தம் உடம்பில் இருப்பதை விட 1000 கண்கள் இருப்பது சிறப்புதானே என்று கருதிய இந்திரன் இன்னும் சில காலம் இந்த தலத்திலேயே தங்கியிருந்து இத்தலத்து சிவபெருமானை வழிபட இறுதியில் இந்திரனின் சாபம் தீர்ந்தது. எனவே இந்திரனுக்கு 1000 கண்களை வழங்கியதால் இத்தலத்து இறைவன் கண்ணாயிரமுடையார் என்ற திருநாமத்தை ஏற்றுக்கொள்கிறார். இன்றளவும் கண் கோளாறு உள்ள பக்தர்கள் இத்தலத்திற்கு வந்து இறைவனை வழிபட்டால் தங்களுடைய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகி விடுகிறது என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள். திருக்கண்ணார் கோவிலை கைகளால் தொழுது வணங்குவாரை துன்பங்களும் பாவங்களும் அணுகாது, நல்வினைகளும் அவற்றின் பயனான இன்பங்களும் வந்தடையும் என்று சொல்லப்படுகிறது. இத்தல இறைவனை வழிபாடு செய்பவர்களுக்கு யமனால் வரும் துன்பங்கள் இல்லவே இல்லை என்றும், இத்தல இறைவனை வழிபடுபவர்கள் தம் உள்ளத்தில் மலம் நீங்க பெற்றவராக வானுலகில் இனிது உடையவராக மாறுவார்கள் என்றும் திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறார். குழந்தை வரம் வேண்டும் பக்தர்கள் இந்த தலத்திற்கு வந்து அர்த்த ஜாம பூஜையில் பால் பழம் நெய்வேத்தியம் செய்து அன்னதானம் அளித்தால் குழந்தை பாக்கியம் கூடிய விரைவிலேயே கிடைத்துவிடும் என்றும், கண் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து இறைவனுக்கும் இறைவிக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் சிறந்த பலன் உண்டு என்றும் சொல்கிறார்கள். இங்குள்ள அம்மன் சன்னதிக்கு மேலே 12 ராசிகளுக்குரிய கட்டங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. 12 ராசிக்காரர்களும் தங்கள் ஜாதகத்தில் தோஷம் ஏற்பட்டிருந்தால் அம்மன் முருவால்குளர் கோதை நாயகிக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபட்டால் அவர்களுடைய தோஷம் விலகும் என்பது ஐதீகம். திருமணத்தில் தடை உள்ளவர்களும் இங்கு வந்து வழிபட்டால் கூடிய விரைவிலேயே திருமணம் கைகூடும் என்றும் சொல்லப்படுகிறது. சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த ஆலயத்திற்கு வர விரும்பும் பக்தர்கள் மயிலாடுதுறையிலிருந்து வைத்தீஸ்வரன் கோவில் செல்லும் பேருந்தில் ஏறி கதிராமங்கலத்தில் இறங்கி அங்கிருந்து 3 கிலோமீட்டர் சேராட்டோ மூலம் பயணித்து இந்த ஆலயத்தை அடையலாம். தேவர்களின் தலைவன் தேவேந்திரன், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், சேக்கிழார், ராமலிங்க அடிகளார் ஆகியோர் வந்து வணங்கி பேறு பெற்ற இந்த ஆலயம் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும் மாலை 3:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும். இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.